ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். செய்த பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு கிடைத்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டிக் கொண்டு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அந்த ஆண்டவன் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அதையெல்லாம் சமாளித்து வாழ்வதில்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே இருக்கின்றது. எனவே கஷ்டத்தை கண்டும் துன்பங்களை கண்டும் யாரும் பயப்படக்கூடாது. அதை எதிர்கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்வது எப்படி என்பதை மட்டும்தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் தீராத துன்பங்கள் தீருவதற்கு ஒரு சின்ன ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்தவர்களிடம் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டம் இருக்கிறது, கஷ்டத்தை சரி செய்ய முடியவில்லை, நிம்மதியான தூக்கம் கூட வரவில்லை, வீட்டில் ஒரு நல்லதும் நடக்கவில்லை, மனதில் நிம்மதி என்பதே இல்லை, என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள், ஒரு நாள் இரவு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் போய் இரவு தங்கி தூங்கிவிட்டு வர வேண்டும். ஏதாவது ஒரு நாள் என்று சொல்வதை விட அமாவாசை நாளன்று இரவு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று தங்கலாம். எல்லா கோவில்களிலும் நாம் இரவு தங்கிவிட முடியாது. ஏனென்றால் பல கோவில்களில் இரவு தங்குவதற்கு அனுமதி கிடையாது. அனுமதிக்கக்கூடிய இரவில் தங்குவதற்கு அனுமதிக்கக்கூடிய கோவில் எதுவோ அந்த கோவிலில் சென்று இரவு நீங்கள் தூங்க வேண்டும். கோவில் பிரகாரத்தில் மண்டபங்கள் இருக்கும், அந்த இடத்தில் தங்குவதற்கு அனுமதி கிடைக்கும். அந்த இடத்தில் நீங்கள் சுத்தமான விரிப்பை விரித்து அந்த கோவில் தரையில் நீங்கள் படுக்க வேண்டும். தலையணையெல்லாம் எடுத்து போகக்கூடாது. அதே சமயம் சிலர் கோவிலுக்கு அருகில் ரூம் எடுத்து தங்குவார்கள், அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. கோவில் பிரகாரத்தில் கொஞ்சம் சௌகரியம் குறைவாக இருந்தாலும் அனுசரித்து ஒரு இரவு தங்கிவிட்டு வந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நிச்சயம் குறையும். ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள் வந்துவிடும். சிலர் குடும்பத்தோடு சென்று கூட தங்கிவிட்டு வருவார்கள், அப்படியும் நீங்கள் சென்று தங்கிவிட்டு வரலாம், தவறு கிடையாது. இப்படி கோவிலுக்கு சென்று இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை எழுந்து அங்கேயே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அந்த கோவிலில் இருக்கும் தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப வர வேண்டும். வீட்டிற்கு திரும்பும் போது உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். ஒரு இரண்டு பேருக்காவது சாப்பாடுக்காக கஷ்டப்படுபவர்களுக்கு காலை உணவு வாங்கி கொடுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அமாவாசை அன்று எங்களால் சென்று கோவிலில் தங்க முடியாது, வேறு ஏதாவது நாட்களில் போய் தங்கலாமா என்று கேட்டால், நிச்சயம் எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்கள் கோவிலில் போய் தங்கலாம், நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது சுலபமான பரிகாரமாக இருந்தாலும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருமுறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், உங்களுக்கே வாழ்க்கையில் நல்ல வித்தியாசம் தெரியும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.